Ôi, chưa em ơi, kìa. Tôi vừa lại vừa YouTube Facebook WhatsApp குழுவில் கருங்காலி மாலை 10 mm ல இருக்கக்கூடிய கருங்காலி மாலை, இது 8 mm ல இருக்கக்கூடிய கருங்காலி மாலை. இது இருக்கட்டும். இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா கருங்காலி மரம் இதோ வெயிட் எப்படி இருக்கு பார்த்தீங்களா, அதான் கருங்காலி மரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் இருந்து தான் ஒவ்வொரு பீஸாட்டு நம்ம கட் பண்ணி இதை ஒரு 10 இன்ச்சில் நம்ம நீளத்தை 10 இன்ச் வண்ணத்தில் அப்படியே 10 mm வண்ணத்தில் அப்படியே கட் பண்ணோம்னா ரெண்டு துகில் போட்டு ஒவ்வொரு முத்தாட்டு எடுத்துருவோம். அப்படி எடுக்க செய்யக்கூடியது தான் இந்த ட்ரில்லிங் மிஷின் வச்சு ட்ரில் போட்டு தான் எடுக்கணும். செய்யக்கூடிய முத்து தான் இது. இது நம்ம இந்த மரத்தில் இந்த கட்டிலிருந்து வெட்டி நம்ம செய்வோம். இது வந்து மாலைக்கு முத்து எடுக்கிறதுக்குன்னு இந்த மாதிரி சதுரமாக வச்சுருக்குறோம். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா பெருசு வல்லையும் செய்கிறதுக்காக அந்த சதுர கம்பை உருண்டையாக நம்ம செத்தி வச்சுருக்குறோம். பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இது வந்து 5 அடி நீளத்தில் உள்ள கருங்காலி மரம் கொம்பு. இது 3 அடி நீளத்தில் உள்ள கருங்காலி. பார்த்தா தெரியும் உங்களுக்கு வண்ணத்தை பார்த்தா நல்ல சுத்தமான கருங்காலி. 3 அடியில் உள்ள இது கருங்காலி கம்பு. அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 அடியில் இருக்குது, 1 அடியில் இருக்குது, 18 இன்ச்சு, 17 இன்ச்சு, 16 இன்ச்சு, இப்படி பல்வேறு அளவுகளில் நம்மக்கிட்ட கருங்காலி இருக்குது. அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கருங்காலியில் தாய்த்து இதோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி பீஸை கட் பண்ண கட் பீஸில் இதில் தான் உருட்டி ரெடி பண்ணி தாயத்து ரெடி பண்ணுறோம். வெள்ளி பகுதிச்சு தாயத்தில் கொடுக்குறோம் கருங்காலி தாயத்து. இதை பார்த்திங்கன்னா தெரியும் சின்ன பிள்ளைங்களுக்கு பெரிய ஆளுக்கெல்லாம் வெட்டி வச்சுருக்குறோம். இதை அப்படியே உருட்டி தாயத்து மாதிரி செஞ்சு கொடுத்துருவோம். இது தாயத்து கருங்காலி தாயத்து. அப்போ நம்மக்கிட்ட கருங்காலி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ சிலைகள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிவருடைய சிலை ஒன்று தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். அது நம்ம ஐம்பொன்னில் கீழே உள்ள ஆவடையும் மேலே உள்ள லிங்கம் வச்சு ஒரே ஒரு சிவலிங்கம் நம்ம செஞ்சுருக்குறோம். அதை நீங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன், இதை பாருங்கள். இதுதான் சிவலிங்கம். இதுக்கு மேலே இதை பிரதிஷ்டை பண்ணுற மாதிரி நம்ம செஞ்சுருக்குறோம். அற்புதமான சிவலிங்கம் இது. அஷ்டபந்தன மருந்து வச்சு இதை பிரதிஷ்டை பண்ணோம். அதனால் கருங்காலி ஐம்பொன் கலந்த கலைவியல் செய்யப்பட்ட சிவபெருமான் சிவலிங்கம் அது. நம்ம சிவனுக்கு இப்படி கருங்காலியில் ஒரிஜினலாக நீங்கள் வந்து பார்த்து இதை உணர்ந்து வாங்கிட்டு போங்க. நம்ம சிவாய வாழ்க்கை. எவ்வளவுமே தோவலை வடக்கு மாசான மாயாண்டி சுடலையாண்டவர் திருக்கோயிலில் பூஜையில் வைக்கிறோம். எவ்வளவுமே கோவிலில் பூஜையில் வச்சு தான் நம்ம கொடுக்குறோம். நம்ம சிவாய வாழ்க்கை. இது நண்புக்குரிய ஆன்மீக நண்பர்கள் வாங்கி இதில் பயன் பெறணுங்கிறதா என்னுடைய ஆசை. ஏன்னா நான் கழுத்தில் போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இதோ 10 mm ஐயா வடக்கு மாசான மாயாண்டி சுடலையாண்டவருடைய உருவத்தை பதிச்சு 10 mm நான் போட்டிருக்கேன். அது போடுறதுனால நல்ல மன சந்தோஷம், உள்ளம் தூய்மை, உடல் ஆரோக்கியம், பணம் வரவு, நோய் இல்லாமை, கண் திருஷ்டி போகுதல், நல்ல அருள் கிடைக்கிறது எல்லாமே இது நமக்கு தந்துக்கிட்டே இருக்குது. மொத்தத்தில் சொல்லப்போனால் வயிற்றுக்கு உணவு வேணும், மனசுக்கு நிம்மதி வேணும். அதை இந்த கருங்காலி மரம் கொடுத்துட்ருக்கு, கொடுக்கும் நம்புகிறேன். நம்ம சிவாய வாழ்க்கை. நமது கருங்காலி மரம், கருங்காலி கம்பு, கருங்காலி மாலை. என்னுடைய மொபைல் நம்பருக்கு கூப்பிடுங்க வேணும்னா 99 65 16 97 52 என்ற எனக்கு கூப்பிடுங்க.
வல்லையமும் செஞ்சிட்ருக்குறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளவுமே வல்லயங்கள் செஞ்சிட்ருக்குறோம். கோவிலுக்கு தேவையான பொருட்கள் அனைத்து செஞ்சிட்ருக்குறோம். இதோ சலங்க, கால் சலங்கை ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். இந்த மாதிரி ஐட்டங்கள் எதாவது வேணும்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு கூப்பிடுங்க. நம்மக்கிட்ட கச்சை இருக்குது, வல்லாடை இருக்குது, சலங்கை இருக்குது, குல்லா இருக்குது, தொப்பி இருக்குது, வல்லையும் இருக்குது, கருங்காலி மரங்கள் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் என்னுடைய மொபைல் நம்பருக்கு கூப்பிடுங்க. ஆன்மீகத்தை பற்றியோ அந்த கருங்காலியை பற்றியோ எதாவது டவுட் இருந்துச்சு, சந்தேகம் வந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க. என்னுடைய மொபைல் நம்பர் 99 65 16 97 52 என்ற எண்ணுக்கு கொடுங்க. தோவாளை வடகுமாசான மாயாண்டி சுள்ளையாண்டவ திருக்கோவில் பகவதி கண்ணன் வணங்குகிறேன். இது எவ்வளோ பயனுடையது அப்படிங்கிறத உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்னுடைய மொபைல் நம்பருக்கு நீங்கள் கூப்பிடுங்க, பேசுங்க, நானும் பேசுகிறேன். இதை பற்றின தெளிவை உங்களுக்கு சொல்லியாச்சுன்னா அதுக்கப்புறம் இது போடலாமா போட வேண்டாமா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். நண்பர்கள் சொல்லியிருந்தீங்க, சுவாமி உங்ககிட்ட கொஞ்சம் விலை கூடின மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தரமான பொருள்களுக்கு எப்பவுமே விலை கொஞ்சம் அதிகம்தான். தகுதியான பொருளை உங்ககிட்ட உங்கள் கையில் ஒப்படைக்கிறோம். அந்த தகுதியான பொருள் தகுதியான ஆள்கிட்ட வர்றதுக்கு அதுக்கு தகுதிக்கு தக்கன உள்ள அந்த விஷயம் இருக்குது. நம்ம சிவாமிக்க கூப்பிடுங்க. என்னுடைய மொபைல் நம்பருக்கு வாழ்க்கையில் ஒரு உயர்வு பெற, சந்தோஷமடைய, நிம்மதி பெற, இறைவனை அடைய, இறைவனை பார்க்க, இறைவனை சிந்திக்க, எல்லா விஷயத்துக்கும் நம்மக்கிட்ட என்னுடைய குருநாதர் கொடுத்த அருளோடும் இறைவன் கொடுத்த பொருளோடும் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சிவாயம் வாழ்க. Ha 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 ha.